தளபதி விஜயோட வாரிசு படத்துக்காக எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிற மக்களுக்கு பொங்கல் அன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் இந்த படத்தை வம்சி டைரக்ட் பண்ணிட்டு வராரு. சோ இந்த படத்தோட படப்பிடிப்புலாம் அனல் பறக்க போயிட்டு இருக்கிற நேரத்துல தளபதி விஜய் அடுத்தபடியா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நடிக்க போறாரு அப்படின்னு உறுதி ஆயிருச்சு. இதுக்கடுத்து யாரோட டைரக்ஷன்ல நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தப்போ அந்த கேள்விக்குறிய தட்டி விட்டு ஆச்சரியக்குறிய மாத்திருக்கிறாரு டான் படத்தோடைய டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி. தளபதி விஜயோட 68வது படத்தை சிபி சக்கரவர்த்தி தான் டைரக்ட் பண்ண போறதா சொல்லப்பட்டுட்டு வருதுங்க. கடந்த சில மாதங்களா லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற பேரை கேட்டாலே அது ஒரு பேர் அப்படின்றத தாண்டி அது ஒரு பவரா மாறிட்டு வருதுங்க. அந்த அளவுக்கு தனக்கான அடையாளத்தை எல்லா இடத்துலையும் விதைச்சிருக்கிறாரு. எங்க வந்தாலும் லோகேஷ் அண்ணா அப்படின்னு திரும்பி பாக்குற அளவுக்கு அவருடைய திறமையை வெளிப்படுத்திருக்கிறாரு. ரீசெண்டா அவர் டைரக்ட் பண்ண விக்ரம் படத்தின் மூலியமா தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்திய சினிமாவை திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு உயரத்துல இருக்கிறாரு. இப்ப ரீசெண்டா தளபதி 67 படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்துக்காக ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இப்ப பிஸியா இருக்கிறாரு. அதனாலயோ என்னமோ இப்போ ட்விட்டர்ல இருந்து தற்காலிக இந்த படத்தை பார்த்திருக்கிறாரு. பார்த்துட்டு பாராட்டையும் தெரிவிச்சிருக்கிறாரு. எதிலும் தனிபாணி அதுதான் ரா பார்த்திபன். ஒத்த செருப்புக்கு பிறகு ஒத்த ஷாட் படம். இரவு நிழல் படத்தின் தொழில்நுட்பத்திறன், தமிழ் திரையுலகின் தொழில்நுட்பத்திறனின் உயரம். நான் லீனியர் ஷார்ட் படத்தின் மூலியமா தான் ஒரு டெக்னாலஜி சீனியர் அப்படின்னு காட்டியிருக்கதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்திருக்கிறாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்புல உருவான படம் தான் பொன்னியின் செல்வன். இந்த படம் செப்டம்பர் 30 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்தியா முழுவதும் விளம்பர நிகழ்ச்சிகளை இந்த படத்துக்காக பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா இந்த படத்தோட முதல் பாடலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் சென்னையில பிரம்மாண்ட முறையில வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல இந்தியா முழுக்கையும் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொரு பாடலை வெளியிடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்களாம். கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்கிற விக்ரம் வெற்றிக்கு அப்புறம் கமல்ஹாசன் அடுத்து 5 படத்துல கமிட் ஆயிருக்கிறாராம். முதல்ல சங்கர் டைரக்ஷன்ல இந்தியன் 2 படத்தில் நடிக்க போறாரு. அதை தொடர்ந்து மகேஷ் நாராயணன் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்குது. இதெல்லாம் தாண்டி பாரஞ்சு டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க இருக்கதா சொல்றாங்க. சோ அது மதுரை சார்ந்த கதையா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இதெல்லாம் விட நம்ம ஆச்சரியப்படுத்துற உற்சாகப்படுத்துற ஒரு விஷயம் என்னன்னா வலிமை, நேர்கொண்ட பார்வை, AK-61 இந்த படங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஹெச் வினோத் டைரக்ஷன்ல கமல் ஒரு படத்துல நடிக்க போறதாவும் சொல்லியிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய தந்தை SSC அவர்கள் சட்டப்படி குற்றம் அப்படிங்கற ஒரு படத்தை 2011 டைரக்ட் பண்ணியிருக்கிறார். சோ இந்த படத்துக்காக விளம்பரம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக சரவணன் அப்படிங்கறவர்ட்ட கொடுத்திருக்கிறார். அவரும் இந்த படத்தை விளம்பரம் செஞ்சிருக்கிறார். சோ விளம்பரத்துக்கான பணம் 76,000 ரூபாய் தராத நிலையில நீதிமன்றத்துல அவர் வழக்கு போட்டிருக்கிறார். இந்த மனுவை விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, உடனே இந்த பணத்தை செலுத்த சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் SSC அவர்கள் இந்த பணத்தை செலுத்தாதனால அவரோட அலுவலகத்தை ஜப்தி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ SA சந்திரசேகர் அவர்களுடைய வீடு தான் அலுவலகமா இருக்குது. சோ அந்த வீட்டில தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வசிச்சிருக்கிறாரு. ஆக்டர் சிம்பு நடிப்புல கௌதமேனன் டைரக்ஷன்ல உருவாகிட்டு வர படம் தான் வெந்து தனிந்த காடு. இந்த படத்தோட படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாயிருக்குது. மாநாடு படத்துல சிங்கிள் ஷாட்ல எப்படி சிம்பு நடிச்சிருப்பாரோ ஒரு ஸ்டன்ட் காட்சிய அதே போல இந்த படத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு அந்த ஸ்டன்ட் காட்சி வரப்போகுது. அந்த ஸ்டன்ட் காட்சிய ஹாலிவுட் ஸ்டன்ட் டைரக்டரான லீ விட்டேக்கர் தான் வந்து டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. அதோட சிம்பு அந்த காட்சியில அபாரமா நடிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஸ்டன்ட் காட்சி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. KGF படத்தோட வெற்றிக்கு அப்புறம் கன்னடத்தில் உருவாகிற எல்லா படங்களும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பல மொழிகளில் வெளியாகிட்டு வருது. அந்த வகையில பிரபல கர்நாடக தொழிலதிபருமான இந்திய அளவுல புகழ்பெற்ற விஜயானந்த் ரோட்வேஸ் நிறுவனத்தோட நிறுவனருமான விஜய் சங்கரேஸ்வரனின் வாழ்க்கை வரலாறு விஜயானந்த் அப்படின்ற ஒரு தலைப்புல இந்த படம் கன்னடம் மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு சொல்லி பல மொழிகளில் வெளியாக இருக்குது. இன்னைக்கு இந்த படத்தோட டீசர் வெளியாயிருக்குது, அது வைரல் ஆயிட்டு வருதுங்க. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா திரைத்துறையினர் வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இதனால அங்க ஷூட் பண்ற தமிழ் படங்கள் எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. இப்போ தளபதி விஜயோட வாரிசு திரைப்படம் மட்டும் தான் அங்க ஷூட் பண்ணிருக்கிறாங்க. இந்த நிலையில அதுவும் ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் சிறப்பு அனுமதி கேட்டு அந்த படத்தை இப்ப ஷூட் பண்ணிருக்கிறாங்க. சோ எவ்வளவு தூரம் சீக்கிரமா இந்த படப்பிடிப்பை முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா இந்த படப்பிடிப்பை நடத்திட்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க.